ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் உலக அதிசயங்கள் ஒன்றை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். நமக்கு தெரிந்த உலக அதிசயம் அல்ல இது. இது புவியியலாளர்களும் அறிவியலாளர்களும் சேர்ந்து ஒரு புதிய பொருளை, இதுதான் உண்மையான உலக அதிசயம் என்று நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள். அது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை காலமும் நாங்கள் அறிந்து வைத்திருந்த உலக அதிசயங்கள், உதாரணமாக தாஜ்மஹால், பிரமிட், இப்படித்தான் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள், இதெல்லாம் ஒரு உலக அதிசயமே அல்ல, உண்மையில் இதுதான் உலகின் மிகச்சிறந்த அதிசயம் என்று கூறியவர்கள் ஒரு பொருளை காட்டி இதுதான் என்று நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பொருள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த பொருள் வேறொன்றும் இல்லை, ஒரு தண்ணீர், சிறு போத்தலில் அடைக்கப்பட்ட தண்ணீரை காட்டி இதுதான் உண்மையான உலகின் அதிசயம் என்கின்றார்கள். பாருங்கள், அது பற்றிய தகவலை பார்ப்பதற்கு முன்பதாக எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண இடம் தொடர்ச்சியாக நாங்கள் ஒளி செய்கின்ற வீடியோக்குள்ளே பார்க்கவும் கேட்கவும் கூடியதாக இருக்கும். பாருங்கள், அந்த தண்ணீர் தொடர்பாக பார்க்கலாம். உலகின் மிகவும் பழமையான தண்ணீர் என்று ஒரு தண்ணீரை காட்டியிருக்கிறார்கள். அந்த தண்ணீர் வந்து சுமார் 1.6 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணீர் தான் உலகில் மிகவும் அதிசயம் அப்படின்றும் சொல்கிறாங்க. அதாவது கனடா நாட்டிலே இருக்கின்ற ஒரு மிக பழமையான சுரங்கம் டிம்மின்ஸ் நகரத்தில் இருக்கின்ற அந்த சுரங்கம் கிட்க்ரீட் சுரங்கம் என்றதுக்கு பெயர். அந்த சுரங்கத்திலே 1992 பராபரா லோலர் என்கின்ற பெண்மணி 29 வயது அவக்கப்போது அவர் ஒரு அந்த சுரங்கத்திற்குள் சென்று ஒரு ஆய்வினை மேற்கொள்கின்றார். சுரங்கம் என்றால் உங்களுக்கு தெரியும், மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அந்த சுரங்கத்துக்குள் சென்று அவர் அந்த ஆய்வினை மேற்கொண்டு அவர் வளமையான ஆய்வு போன்றுதான் அந்த ஆய்வினை முடித்து கொண்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வருகின்றார். இதன் பின்னர் 17 வருடங்களுக்கு பிறகு அவர் அந்த மீண்டும் சுரங்கத்துக்குள் செல்ல வேண்டும், அங்கு ஆய்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவருடைய மனதுக்குள் எழுகின்றது. இது உண்மையிலேயே இயற்கையினுடைய நியதி. அவர் மீண்டும் அந்த சுரங்கத்துக்குள் செல்வதற்கான ஆயத்தங்களோடு, நவீன கருவிகளோடு மீண்டும் அந்த கிட்க்ரீட் சுரங்கத்துக்குள் நுழைகின்றார். உண்மையில் அதிநவீன கருவிகள் மற்றும் சிரமங்களுக்கு மத்தியில் அவர் இந்த சுரங்கத்தை கடந்து தான் பழமையாக கடந்த முறை 1992 சென்ற அந்த இடத்தை அடைகின்றார். அதன் பின்பு மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் மெல்ல மெல்ல முன்னேறி அவர் நீண்ட பயணம் ஒன்றை மேற்கொள்கின்றார். அந்த பயணத்தின் முடிவில் அவருக்கு ஒரு நாற்றம், துர்நாற்றம் ஒன்று மனத்திலே மூக்கிலே ஏற்படுகின்றது. அந்த துர்நாற்றத்தை அவர் நுகர்ந்து கொண்டு மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடிகளாக எடுத்து முன்னோக்கி நகர்ந்து செல்கின்றார். அந்த நாற்றம் மெல்ல மெல்ல அதிகரிக்கின்றது. அந்த நாற்றம் அந்த சுரங்கத்தில் இருக்கின்ற ஒரு வெடிப்பு வழியாக வருகின்றதை அவர் உணர்கின்றார். அந்த வெடிப்பு பிரதேசத்தை நோக்கி அவர் தன்னுடைய கால்களை நோக்கி நகர்ந்து அது ஏதோ மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அந்த இடத்தை அவர் அடைகின்றார். அடைந்ததன் பிற்பாடு அவருக்கு அந்த ஆச்சரியம் அவருடைய கண்களில் தெரிகின்றது. அது ஒன்றுமில்லை, ஒரு பழமையான நீர் குட்டை, பழமையான ஒரு நீர் ஆதாரம். அவருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கின்றது. இந்த நீர் எவ்வாறு வந்தது என்பது தொடர்பாக அவர் யோசிக்கின்றார். ஒருவேளை பூமியின் மேற்பரப்பில் இருந்து நீர் கசைந்து இந்த சுரங்கத்துக்குள் சுரந்திருக்கலாம், என்றாலும் பரவாயில்லை, இதிலும் சிறிது மாதிரிகளை நாம் சேகரிப்போம் என்று 2 போத்தல்களில் அவர் அந்த நீரை சேகரித்து கொண்டு மேலும் சில அறிவியல் பூர்வமான மண் மற்றும் இதர ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு அவர் மீண்டும் அந்த குகை வழியை வெளியே வருகின்றார். வெளியே வந்ததன் பிற்பாடு அவர் அந்த சேகரித்த மாதிரிகளை மீண்டும் தன்னுடைய நண்பர்களின் உதவியோடு லெபோரட்டரிக்கு அனுப்புகின்றார். இந்த நீர் மற்றும் மண் மாதிரிகள் தொடர்பான ஆய்விற்காக அவர் காத்திருக்கின்றார். நாட்கள் இவ்வாறு செல்கிறது. ஆய்வு முடிவு மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகின்றது. அவர் அழைக்கப்படுகின்றார். அவருக்கு அந்த விடயம் சொல்லப்படுகின்றது, நீங்கள் கொண்டு வந்த தண்ணீரினுடைய மாதிரிகளை சோதனை செய்கின்ற கருவி கூட சற்று தடுமாறுகின்றது, தடுமாறி அது செயலிழந்து விட்டது. உண்மையில் அந்த கருவி இதனுடைய காலையிலேயே அது கண்டுபிடிக்கவில்லை என்று வேறு ஒரு முறையில் அதை ஆராய்ச்சி செய்கின்றார்கள். அவ்வாறு ஆராய்ச்சி செய்கின்ற போதுதான் அவர்களுக்கு தெரிகின்றது, நீங்கள் கொண்டு வந்த நீர், அந்த நீரானது 1.6 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது ஆராய்ச்சியாளர்களுக்கும் புவியியலாளர்களுக்கும். அப்பொழுது தான் அவர்களுக்கு ஒரு விடை கிடைக்கின்றது. அதாவது உலகில் இந்த நீர் கண்டுபிடிக்கப்பட்ட இடம், இந்த சுரங்கத்திற்குள் நுண்ணுயிர்கள் மற்றும் பாக்டீரியா பங்கஸ்கள் வாழ்கின்றன. ஆகவே இவ்வாறானக இந்த பூமிக்கு அப்பால் மனிதர்கள், அதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கான கேள்விக்கான விடையையும் அவர்கள் அதன் போது உய்த்துணர்கிறார்கள். இதுவரை காலமும் மனிதர்கள், பூமியில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி, பூமிக்கு அப்பால் மனிதர்கள் வாழ்கிறார்களா, உயிரினங்கள் வாழ்கின்றதா என்கின்ற கேள்விக்கான பதில்
பல நூறு வருடங்களாக நாசா போன்ற ஆராய்ச்சி மையங்கள் பல பில்லியன் கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டு இது கண்டுபிடிக்காத அந்த கேள்விக்கான விடையை லோலார் கண்டுபிடித்திருக்கின்றார். உண்மையில் அதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையிலேயே லோலார் அந்த கேள்விக்கான பதிலை இலகுவாக இந்த சுரங்கத்தில் கண்டுபிடித்திருக்கிறார் என்கிறார்கள் அறிவியலாளர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், லோலார் கண்டுபிடித்த நீரில் அந்த 1.6 பில்லியன் ஆண்டுகள் பழமையான அந்த நீரிலே பங்கஸ்கள் பாக்டீரியாக்கள் உயிர் வாழ்கிறது. ஆகவே இவற்றில் உயிர் வாழ்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக செவ்வாய் மற்றும் இதர கோள்களில் உள்ள நீர்ப்படிமங்கள், அங்கு நிலத்துக்கடியில் உறைந்து போயிருக்கின்ற நீர்ப்படிமங்களில் உயிரினங்கள் நிச்சயம் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்து உயிரினங்கள் இருக்கிறதா என்கின்ற ஆராய்ச்சியை இனி செய்ய வேண்டியதில்லை, அதற்கு அப்பாற்பட்டு இனி அடுத்த விடயங்களைத்தான் நாங்கள் தேட வேண்டும் என்று விஞ்ஞானிகள் தற்பொழுது ஒரு முடிவினைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே லோலருடைய இந்த கிட்க்ரீத் சுரங்கத்தில் அவர் கொண்டு வந்த நீர் மாதிரி 1.6 பில்லியன் ஆண்டுகள் பெருமதியான இந்த நீர் மாதிரி தான் உண்மையிலேயே உலகினுடைய மிகச்சிறந்த அதிசயம் என்று அவர்கள் மீண்டும் அடித்து கூறுகிறார்கள். நாம் உறுதியாக நம்புவோம் இந்த ஏற்கனவே பட்டியலிடப்பட்டிருக்கின்ற இந்த உலக அதிசயங்களை விட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான கோள்கள், மில்லியன் கணக்கான கோள்கள், மில்லியன் கணக்கான நட்சத்திரங்களில் மனித உயிர்கள் இருக்கிறதா என்கின்ற நமது மனிதர்கள் உயிரினங்கள் வாழ்கின்றனவா என்கின்ற எமது இந்த நீண்ட தேடலுக்கான பயணத்துக்கான விடையை ஒரு பெண்மணி மிக இலகுவாக கண்டுபிடித்திருப்பதனால் உண்மையில் இது உலக அதிசயம்தான் என்று நாங்களும் கருதலாம். ஆகவே மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.